இந்த மூணு விஷயத்தை நீங்க லவ் பண்ற பையன் உங்ககிட்ட பண்றான் அப்படின்னா அந்த ஒரு பையன் உங்களை ட்ரூ லவ் பண்ணல, லஸ்டான லவ் பண்றான்னு அர்த்தம். அதாவது மனசளவுல பார்த்து லவ் பண்ணல, உங்க உடம்ப பார்த்து லவ் பண்றான்னு அர்த்தம். நம்பர் ஒன், எப்பயுமே வந்து ரொமான்ஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான், எப்பயுமே ரொமான்டிக்கா பேசுவான், நீங்க வந்து மெசேஜ் பண்ற ரிப்ளை இருக்காது, அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான், அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா பேசுறப்பெல்லாம் ரொமான்ஸா பேசுவான், பேசினா ரொமான்ஸ் இல்லைனா சாதாரணமா லவ் கேரிங்கா பேசவே மாட்டான். நம்பர் டூ, அந்த ஒரு பையன் உங்களை எப்படி சொல்றது, பிக்ஸ் கேட்பான் இல்ல வீடியோஸ் கேட்பான், நான் புரியும் நினைக்கிறேன். சோ அதை வந்து அவசரப்பட்டு உண்மையான லவ் நினைச்சு அனுப்பிச்சிருவே அனுப்பிச்சிடாதீங்க. எடுத்த உடனே ஒரு பையன் எல்லாம் எடுத்த உடனே உங்களோட அந்த மாதிரி பிக்ஸோ வீடியோஸோ எவனுமே கேட்க மாட்டான். தயவு செஞ்சு யோசிங்க, உங்களுக்காக அந்த பையன் டைம் ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னா மட்டும் தான் வந்து பேசுறான், அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னா மட்டும் தான் ரொமான்ஸா கொஞ்சம் எல்லாம் பண்றான் அப்படின்னா அந்த ஒரு பையன் ட்ரூ லவ் பண்ணல, லஸ்டி லவ் பண்றான் அர்த்தம். மாட்டிக்காதீங்க, நாளைக்கு உங்களுக்கு தான் ரிஸ்க். பாய். கேர்ள்ஸுக்கு பிடிச்சா பாய்ஸோட அந்த மூணு கியூட்டான தருணங்கள். நம்பர் ஒன், ஒரு பையன் பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஸ்லீவ்ஸ் மடிச்சு விட்டுட்டு வருது. நம்பர் டூ, ஒரு பையன் எவ்வளவு தான் மெச்சூரா இருந்தாலும் தான் லவ் பண்ற பொண்ணுகிட்டயோ இல்ல தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுகிட்டயோ சைல்டிஷா நடந்துக்கிறது. நம்பர் த்ரீ, ஒரு பொண்ணு யாருக்குமே தெரியாம அப்போ அப்போ ஒரு பையன் சைட் அடிக்கிறது, பார்த்து பார்த்துட்டு திரும்பிக்கிறது, தெரியாம பாக்குறது. சோ இந்த மூணு தருணத்துல உங்களுக்கு எந்த தருணத்தை புரியும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு கியூட்டான பையனோட பேரை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.